श्रीमान् वेंकटनाथार्य कवितार्चिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहुरी यस्य वाग्वृत्तिपर्यन्ताय तिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेषु विज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां यतो विनिमयः यत्र त्रिसर्गो मृषा आम्लास्वेनुकदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। ेद्यंवास्तवमत्र वस्तुशिवतं तापत्रयोन्मोदनं श्रीमद्भागवते मामृगते किं वा परैरीश्वरावद्यो हृद्यवरुध्यते प्रगतिभिः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गणितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहोरधिका भुवि भावुकाः। இதுவரைக்கும் ஸ்ரவனுடைய சரித்திரத்தை ஸ்ரீமத் பாகவதத்தில் மகரிஷி பாதித்த பிரகாரம் நாம் பார்த்தோம். ஸ்ரவனுடைய சொர்க்காரோகம் அற்புதமான ஒரு விஷயம். அந்த ஸ்ரவ சரித்திரத்தை கேட்குறவாளுக்கு சொல்கிறவாளுக்கு எல்லாருக்குமே புண்ணியம் ஏற்படும் என்பது வரைக்கும் பார்த்தோம் நம்போம். இப்போ அடுத்ததாக கேட்கிற விதுரர் கேட்கிறேன். இங்க விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் வரக்கூடிய ஒரு சம்பாத ரூபமாக தான் இப்ப பாகவத்தை தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். மைத்ரேயர் ஆரம்பத்திலேருந்து சொன்னார், இங்க பிராச்சேதாரெல்லாம் பெரிய யாகம் பண்ணா அந்த யாகத்துல பிரம்மாவுக்கும் நாரதருக்கும் நடந்த சம்பாதத்துல பிரம்மா நாரதருக்கு உபதேசிச்ச எம்பெருமானுடைய கதைகள் எல்லாம் இப்ப நான் உனக்கு சொல்றேன்னு அங்க சொன்னார். அது மூலமாக தெரிஞ்சிருந்ததை மைத்ரேயர் இப்ப விதுரருக்கு சொல்றதுதான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப விதுரர் கேட்கிற அவரை பார்த்து, கேட்டே பிரச்சேதோ நாம கத்தியாபத்தியானி சுவிரத கத்தியான்பவாயே பிரக்யாத்தாக புத்திரமா சத்திரமாசத்த. இந்த பிரச்சேதன்றது யாரு? பிராச்சேதான்னு சொல்லி சொல்றோமோ இல்லையோ, இதுக்கு முன் வரைக்கும் துருவன் சொர்க்காரோகத்துக்கு அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். துருவ சரித்தம்ன்றது ரொம்ப ரொம்ப பரம பவித்திரமானது. அந்த துருவ சரித்திரத்தை கேட்கிறவாளுக்கு அதை சொல்றவாளுக்கு எல்லாருக்குமே பிரம்மசாயுஜ்யம் ஏற்படும், பெருமாளுடைய கட்டாட்சம் ஏற்படும், சம்பூர்ணமான கட்டாட்சம் ஏற்படும், ஐகமான பலன்களும் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதெல்லாம் இதுல பலஸ்ருதியாக சொன்னதெல்லாம் நாம பார்த்தோம். இப்படி முடிஞ்ச பிறகு இந்த துருவனுடைய விஷயத்தை மைத்ரேயர் சொன்ன பிறகு விதுரர் கேட்கிற, விதுரர் இடத்துல மைத்ரேயர் சொல்ற விஷயமே என்னன்னு கேட்டாக்க, பிராச்சேதசால் பண்ண யாகத்தும் பொழுது பிரம்மா நாரதருக்கு சொன்னது, நாரதர் எனக்கு சொன்ன விஷயத்தை தான் உமக்கு நான் சொல்றேன்னு மைத்ரேயர் சொல்றதுனால இப்போ அந்த பிரச்சேதஸ்ன்றவா யாரு, பிராச்சேதால் யாரு, அவ எங்க யாகம் பண்ணா என்ன பண்ணா அந்த விஷயத்தெல்லாம் எனக்கு தெரிவிக்கணும்னு விதுரர் மைத்ரேயரை கேட்கிற. அதுலயே நீர் சொல்லச்சே சொன்ன பரம பாகவதராக இருந்திருக்கிற நாரதர் மூலமாக நீர் தெரிஞ்சின்ற விஷயம்னு சொல்ற, நாரதருக்கு ஏற்பட்ட விசேஷமே என்னன்னாக்க, எப்ப பார்த்தாலும் பெருமாளை தியானம் பண்ணிட்டே இருக்கிறவர், இந்த நாராயணனை சாட்சாத்காரம் பண்ணினவர், அவர் எப்பவும் அனவரதம் அந்த பகவத் தியானமும் பகவத் பரிச்சரியையும் பண்ணிட்டு இருக்கவர்,
பாஞ்சராத்திர சாஸ்திராதிகள் மூலமாக யார் அந்தந்த வர்ணாசிரம தர்ம வர்ணாசிரமங்களுக்கு ஏற்ப எப்படி பகவத் தியானம் பண்ணணும் பகவத் பூஜைகள்லாம் பண்ணணும் என்பதெல்லாம் சொன்னவர் அவர். அப்பேற்பட்ட நாரதர் அனுகிரகித்த விஷயத்தை எனக்கு நீர் தெரிவிக்கணும்னு மைத்ரேயர் இடத்துல பிரார்த்தனை பண்ற விதுர, விதுரருடைய வார்த்தையை கேட்டுட்டு அவர் மறுபடியும் விஸ்தாரமா சொல்றார் இந்த வம்சத்தினுடைய பிரச்சேதஸ் யாரு பிராச்சேதஸ் எல்லாம் யாரு என்பதை பத்தி சொல்றார். இப்ப துருவனுடைய சரித்திரம் வரைக்கும் சொல்லியிருந்தார். இப்ப அந்த துருவனுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தை எப்படி இருந்தன்னா துருவசிச்ச உத்கலகா புத்திரகான்னு, உத்கலம்னு ஒரு குழந்தை இருந்தா இவர் துருவர் சொர்க்காரோகணம் பண்ண பிறகு அந்த குழந்தை நிசங்க சமதர்சனா ததர்ச லோகே விததம் ஆத்மானம் லோகமாத்மனி ஆத்மானம் பிரம்ம நிர்வாணம் அப்பிரத்யஸ்தமித விக்கிரகம் என்பதாக சொல்ற பெரிய வேதாந்தியா இருந்துட்டான. இந்த லோகத்துல ராஜ்யத்தை சாதனம் பண்ணணும், இதனால வரக்கூடிய சுகம் அவைகளெல்லாம் அனுபவிக்கணும் என்றெல்லாம் நினைக்கவே இல்லையா அவன். அவன் நினைச்சான் சமதர்சன எல்லாரையும் ஒரே விதமாக பார்க்க ஆரம்பிச்சானா அந்த குழந்தை. ஆத்மானம் பிரம்ம நிர்வாணம் அப்பிரத்யஸ்தமித விக்கிரகம் அவபோத ரசைகாத்மியம் ஆனந்த மனுசந்ததம் என்பதாக சொல்ற தன்னை ஆத்மானம், ஆத்மானம்னா பிரத்யேகாத்மாவாக இருந்திருக்கிற இந்த ஜீவாத்மாவை பிரம்ம நிர்வாணம், பிரம்மன்னா தன்னுடைய தர்மபூத ஞானத்தினால பிரம்மசாப்த வாக்கியமாக இருந்திருக்கிற பரமாத்மாவை அறிஞ்சுண்டு நிர்வாணம் பிரத்யஸ்தமித விக்கிரகம், அது நிர்வாணம்ன்றதுனால சுகரூபமாக இருந்திருக்கிறது, அந்த பிரம்மத்தையே அனுபவிச்சிடும். பிரத்யஸ்தமித விக்கிரகம்னாக்க தேக விநிர்முக்தம்னு சொல்லியிருக்கு, தேகம் இல்லாதவனாக இருந்திருக்க. இப்படி அவன் வந்து பிரம்மத்தையே எப்பவுமே அனுபவிக்கிறவனாக இருந்திருந்தானா அந்த உத்கலன்ற குழந்தை. ஜடாந்த பதிரோன்முக்த மூகாக்கிருதி அசன்மதி, ஒரு ஜடம் மாதிரி, ஒரு காது கேளாதவன் மாதிரி, ஊம மாதிரி நடந்துட்டானா அந்த குழந்தையா இருக்கும். அதாவது துருவனுடைய பையன் உத்கலன்றவன் வாசல்ல தெருவுல போயிட்டு இருக்கிற பசங்களோட எல்லாம் விளையாடிண்டு ஒரு ராஜாவாக இல்லாத இருந்துட்டு இருக்கானா போயிட்டு இருக்கானா. இதுல பார்த்தோம்னா இவனை போய் பூபதியாக ஆக்கினாக்க இவன் இவன் ரொம்ப திடமா இருந்துட்டு இருக்கான், இவன் ராஜாவா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை என்று தீர்மானம் பண்ணிட்டா மீதி பேர்லாம். வஸ்து தத்துவம் பார்த்தோம்னாக்க சுக மகரிஷி மாதிரிதான். சுக மகரிஷி ஏற்கனவே ஆரம்பத்துல பாகவதம் ஆரம்பத்திலேயே நாம பார்த்தோம், சுக மகரிஷி அவர் திகம்பரர வஸ்திரம்லாம் இல்லாத அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். அவர் போயிட்டு இருக்கச்சே பெண்கள்லாம் நிறைய பேர் இந்த நதியில தீசாமாடின்னு இருக்கா, அவ யாருக்குமே எந்த விதமான மனசுல சித்த விகாரம் விகாரம் எதுவுமே ஏற்படலையா. இங்க பிராணிகள்லாம் பட்சிகள்லாம் போனாக்க எப்படி அவ பாட்டுக்கு சுவாபாவிகமாக குளிச்சுட்டு இருப்பாளோ அந்த மாதிரி குளிச்சுட்டு இருக்காளாம். அதே பராசரர் போனேராம், போனா எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடி போய் அவளுடைய வஸ்திரங்கள் தேடி எடுத்து அங்கங்க ஒழிஞ்சின்றா என்பதாக சொல்ற. இதுல இருந்து சுக மகர்ஷியினுடைய மனசு, அதாவது எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா பிரம்ம நிர்வாணம் பிரம்மத்திலேயே செலுத்தினதாக இருந்துருக்கு. இந்த லோகத்துல இருக்கிற ஒரு அனுபவங்கள்ல துளியுமே ஈடுபடாததாக இருந்தது. அதே மாதிரிதான் துருவருடைய பையனும் இந்த உத்கலன்றவனும் இந்த மாதிரி யாரிடத்துலயும் ஒரு ஈடுபாடு இல்லாமல் பசங்களோட பசங்களா இங்க ராஜ்யத்துல இருந்து இவன் ராஜாவா இருக்க வேண்டியவன் பசங்களோட பசங்களா விளையாடிட்டு அங்கங்க போயிட்டு இப்படி இருந்தானா, சரி இப்படி இருக்கிறவன் இவன் ராஜ்யசாசனம் பண்றதுக்கு இவன் தகுதி பெற்றவன் இல்லைன்னு அங்க இருக்கிறவெல்லாம் தீர்மானம் பண்ணிட்டு அவனுடைய தம்பி ஒத்த இருந்திருக்கான் வத்சரன்னு பேரு, அவனை போய் ராஜாவா ஆக்கினாலாம்.
அவன ராஜாவா ஆக்கின பிற்பாடு அப்போ அவனிடத்துல இருந்து ஆறு குழந்தைகள் எல்லாம் பிறந்ததுன்னு அதெல்லாம் சொல்ற புஷ்பார்ணன்னு வந்து அவதுல புஷ்பார்ணன்னு ஒருத்தன் அவனுக்கு பிரபான்ற ஒரு பாரிய அவளிடத்துல இருந்து குழந்தைகள் எல்லாம் பிறந்திருக்கு அப்படி எல்லாம் சொல்லச்சு அதுல சச்சு சூதம் ஆகூத்தியாம் பத்தியாம் மனுமவாக மனோரத பத்னின்னு இப்படி இந்த வரிசை கிரமத்துல வேணன்னு ஒருத்தன் பிறந்தான் அந்த அங்கனுடைய பிள்ளையாக வேணன்னு பிறந்திருக்கான் அந்த வேணன்றவன் அந்த ராஜாவா இருக்கச்சே ரொம்ப துட்டனாக இருந்தானா அதனால மகர்ஷிகள்லாம் அவனுடைய துஷீலம் அதாவது கெட்ட நடவடிக்கையினால மகர்ஷிகள்லாம் அவனை சபிச்சுட்டா சபிச்ச பிற்பாடு வேணனுடைய வலது கைய கடைந்து என்ன சபிச்சுட்டா இப்ப ராஜ்யத்துக்கு ராஜாவா வேணன் தான் இருந்தான் இந்த சாபத்தினால வேணனும் உயிர் இல்லாதவனா போயிட்டான் அதனால என்ன ஆயிடுத்து ராஜ்ய சாசனம் பண்றதுக்கு யாருமே இல்லாத போயிட்டா இந்த நிலை ஏற்பட்டுடுத்து ஆனா ராஜ்யத்துல ராஜா இல்லாத போயிட்டாக்க அப்போ ரொம்ப ரொம்ப க்ஷோபம் ஏற்படுமேன்றதுனால வேணனுடைய வலது கைய தேவ விவாழ்லாம் மகர்ஷிகள்லாம் சேர்ந்து கடைஞ்சாலாம் கடைஞ்சாக்க அப்ப பெருமாளுடைய அம்சமாக பிருத்து என்கிற ஒரு ராஜா தோன்றினார் என்று சொல்ற இது வரைக்கும் சுருக்கமா சொல்லி முடிச்சுட்டேன் இது பிளாஷ்பேக்ல சொல்ற மாதிரி வேணனுடைய கதைய பின்னாடி சொல்ல போறேன் இப்ப விதுரர் கேக்குறேன் இவ்வளவு சுலபமா சின்னதா சொல்லி முடிச்சுட்டேற மகர்ஷிகள்லாம் ரொம்ப தபோதனர்கள் तस्य शीलनिधे साधोः ब्रह्मण्यस्य महात्मनः राज्ञः कथमभूत् दुष्टा प्रजायद्विमानाययौ किं वां होवेनमुद्दिश्य ब्रह्मदण्डमयो युजन् दण्डव्रतधरे राज्ञे मुनयो धर्मकोविदः कोविदाः नावध्येयः प्रजापालः प्रजाभिः अथवानपि यदसौ लोकपालानाम् बिभर्त्योजस्वतेजसा விதுரர் கேக்குற கேள்வி விதுரர் மகாதர்மிஷ்டர் அவருக்கு தர்மசாஸ்திரம்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சவரவர் அவர் கேக்குற கேள்வி மகர்ஷிகள்லாம் புலநடக்கத்துக்கு பெயர் பெற்றவர்கள் ஆகையால தான் அவர்கள்லாம் கட்டுன்னு யாரையும் சபிக்க மாட்டா ஒருத்தரை சபிச்சு தன்னுடைய பாபங்களை அதாவது தன்னுடைய தபஸ வீணாக்கிக்கிறதுக்கு எப்பவுமே விரும்ப மாட்டா மகர்ஷிகள்லாம் அப்படி இருக்கச்சே வேணனை எதுக்காக மகர்ஷிகள்லாம் சபிச்சா இன்னொரு ஒரு விஷயம் ராஜா எவ்வளவுதான் கெட்டவனாக இருந்தாலும் கூட ராஜாவை சபிக்க கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் இருந்துருக்கு அந்த சாஸ்திரத்தையும் மீறி இவா எதுக்காக ராஜாவா இருந்த வேணனை போய் சபிச்சா என்று கேட்கிற விஸ்வாமித்ர மகர்ஷி யாகம் பண்ற யாகம் பண்ணச்சே அவருடைய தப்போ பலத்தினாலேயே யாகத்தை ரட்சணம் பண்ண முடியாதா என்ன அவராலேயே மீதி பே அதாவது இந்த சுபாகு மாரீச்சனெல்லாம் வதம் பண்ண முடியாதான்னு நிச்சயம் பண்ண முடியும் ஆனாலும் அவர் அந்த தபஸ வீணாக்கிக்கிறதுக்கு விரும்பல ஏகபட்ச சரீராணி முனினாம் பாவிதாத்மனான்னு சொல்ற ராமர் காட்டுக்கு போகச்சு ஒவ்வொரு மகர்ஷிகளுடைய ஆசிரமத்துக்கு பின்னாடி பார்த்தோமானா போர் போரா எலும்பு குவியல் இருந்திருக்கு அதை பார்த்துட்டு இதெல்லாம் பெரிய தபஸ்வியாயிருந்த மகர்ஷிகளுடைய மாம்சத்தை சாப்பிட்டுட்டு ராட்சசர்கள்லாம் தூக்கி போட்ட எலும்பு இதுன்னு மகர்ஷிகள்லாம் ராமனுக்கு காண்பிக்கிறார் இந்த சன்னிவேசத்துல நாங்கள்லாம் நிர்பயமாக தபஸ் பண்ணும்படியாக நீதான் அனுகிரகம் பண்ணணும்னு ராமனிடத்துல பிரார்த்தனை பண்றா ஏன் அவளுக்கு அந்த சக்தி இல்லையா ராட்ச கரதூஷண வதம் பண்ற சக்தி அந்த மகர்ஷிகளுக்கு இல்லையான்னா இருக்கு ஆனா அது இதனால தன்னுடைய தபஸ அந்த தபஸ் சக்திய இதுல வீணாக்கிக்கிறதுக்கு விரும்பல
இதுதான் மகர்ஷிகளுடைய இயல்பு. ஆனா அப்படி இருக்கச்சே மகர்ஷிகள்லாம் சேர்ந்து இந்த வேனனை சாபம் கொடுத்துட்டான்னு சொன்னாக்க, அதுவும் ராஜாவா இருக்கிறவனை போய் சாபம் கொடுத்துட்டான்னு சொன்னாக்க, இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்க. இதுக்கு என்ன காரணம் தெரியல, ஏதோ ஒரு சூக்ஷ்மம் இருக்கணும் இதுல. அந்த சூக்ஷ்மத்தை நீர் தான் எனக்கு சொல்லணும்னு இந்த விதுரர் மைத்ரேயரை பார்த்து கேட்கிற. அப்ப மைத்ரேயர் சொல்ற, அங்கோஸ்வமேதம் ராஜரிஷி ஆஜஹாரக்ரதோத்தமம் நாஜக்மு தேவதாஸ்தஸ்மின் ஆஹூதா பிரம்மவாதிபிஷி. அங்கன்றவர் ராஜா, இந்த ராஜா அஸ்வமேத யாகத்தை பண்ணினர். அஸ்வமேத யாகம் பண்ணாக்க பெரிய மகர்ஷிகள் எல்லாம் கொண்டு அவள்லாம் ரித்விக்ககளாக இருக்கும்படியாக பண்ணி அஸ்வமேத யாகத்தை பண்ண, அப்போ தேவதைகள் எல்லாம் அவளுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி அவளுக்கு உண்டான ஹவிர்பாகத்தை அக்னியில பிரக்ஷேபம் பண்ண போறோம், நீங்கள்லாம் நேர்ல வந்து வாங்கிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி கூப்பிடுறேன். கூட்டா ஒரு தேவதையும் வரலையும். இதுதான் பெரிய ஒரு கட்டமான ஒரு விஷயம். பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ற காஞ்சிபுரத்துல, பிரம்மா பண்ற அஸ்வமேத யாகம்னு சொல்லிட்டு மொத்த தேவதைகளும் ஆகுதி பண்ணச்சேயே, தன் பேரை சொல்லி ஆகுதி பண்ண வச்சு பண்ணச்சேயே, தனக்காக தான் பண்றான்னு சொல்லிட்டு ஓடி வந்து வாங்கிக்கணும்ட்டு மொத்த பேரும் காத்துட்டு இருக்காளாம், வரிசையில நின்னு இருக்காளாம். தத்பதைருபஹிதே பிதுரங்கமேதே சக்ராஹதயோ வரத பூர்வமலத்த பாகாஹ அத்யக்ஷிதே மகபதோ த்வயி சக்ஷுஷைவ ஹைரண்யகர்பஹ விஷாம்ரதமன்வபூவன். இந்திராயுசாக சோமாயுசாக வருணாயுசாகன்னெல்லாம் சொல்லி பிரம்மா ஆகுதிய பண்றேன். பண்ணா இந்திராயுசாகன்னு உடனே தனக்கு தான் வரப்போறதுன்ட்டு இந்திரன் ஓடி வந்து பாக்குறான். ஆனா இந்திரன் கையில அது வந்து விழலையும், சோமன் கையில விழல, வருணன் கையில விழல, யார் கையிலயும் வந்து விழலையும். அந்தந்த பதத்தை சொல்லி ஆகுதி பண்ணாலும் தனக்கு வரல. என்ன இது, இது என்னாச்சோ தெரியலையே தெரியலையேன்னு வந்திருக்கிற தேவதைகள்லாம் விசாரப்பட்டு இருக்காளாம். அங்க உத்தேசியம், பிரம்மாவனுடைய உத்தேசியம் யாருக்குன்னாக்க, இந்த இந்திரனுக்கும் அந்தராத்மாவாக இருந்துருக்கிற பெருமாள் சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான நாராயணன் தான் உத்தேசம். யாருக்கு உத்தேசமோ அவளுக்கு தானே அது போய் சேரும். அதையால இந்திரா ஏன்னு சொல்லச்சே, இந்திர சரீரக்கனாக இருந்துருக்கிற பரமாத்மாவுக்குன்னு சொல்லி அவர் கொடுக்குறேன். அந்த பரமாத்மா பெருமாளே எல்லா ஆகுதியும் வாங்கிட்டு போயிடுறேன், இவாளுக்கு யாருக்குமே வரவே இல்ல அது. ஐயோ நமக்குலாம் ஒன்றும் வரலையே வரலையேன்னு நினைச்சிருந்தாளா, கடைசியில பெருமாளே அந்த உத்தரவேதியில இருந்து ஆவிர்பாவம் அதுல இருந்து தோன்றினேன், அந்த பெருமாளை சேவிச்சுட்ட, பெருமாளை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே இவாளுக்கெல்லாம் இந்திராயசாகன்னு சொல்லச்சு, இந்திரனுக்காக ஏற்பட்ட ஆவிர்பாகத்தை அவ பெற்றுக்கொண்டாள், என்ன ரசம் வருமோ அந்த ரசத்தை தான் அனுபவிப்பா. ஆனா அந்த பெருமாளை சேவிச்ச மாத்திரத்தினால, கண்ணால பார்த்த மாத்திரத்தினாலேயே எல்லா ரசத்தையும் அனுபவிச்சான்னு சுவாமி தேசிகன் அத்தியுதமாக சாதிக்கிறார். ஹைரண்ய கர்ப்ப ஹவிஷாம் ரசமன்வ பூவன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எல்லா தேவதைகளுடைய ரசத்தையும் அவ அனுபவிச்சான்னு. இப்ப அங்கம் யாகம் பண்றேன், யாகம் பண்ணா அதே மாதிரி பிரம்மா யாகம் பண்ணா தேவதைகள்லாம் வர மாதிரி இவரும் எல்லாரையும் கூப்பிடுறேன், தேவதைகள்லாம் வரணும், ஹவிர்பாகத்தை நீங்க எல்லாம் வாங்கிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி கூப்பிடுறேன். ஒத்தர் கூட வரல. உடனே அவர் ரொம்ப சாத்விகரா போயிட்ட அப்படின்னால அங்க இருந்துட்டு இருக்கிற ரித்விக்குகளை பார்த்து சொல்றாராம், சமூச்சுமிதாஸ்தாத்தயமானமசர்ஜிஹூயமானி நே கிருண்ணந்தி தேவதா. நீங்க தேவதைகளை கூட்டு பண்ணினாலும் கூட நதே கிருண்ணந்தி தேவதாஹான்னு, தேவதைகள்லாம் அதை வாங்கிக்க மாட்டேன்றாளே, வாங்கிக்கிறதுக்கு வரமாட்டேன்றாளே என்ன அப்படின்னு. இல்ல இந்த ஹவி யாகத்துல சமர்ப்பிக்கிற ஹவிஸ் எல்லாம் சிரத்தையா கொடுக்கணும், அந்த ஹவிஸ பண்ணச்சேயே
ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட பண்ணணும், இது தேவதைகளுக்கு சமர்ப்பிக்க வேண்டியதுன்னு. இது யாகம்ன்றது நாம நித்தியம் நித்தியம் பண்ற யாகம் இருக்க, பெருமான் திருவாராதனம் தான் யாகம், எஜ தேவ பூஜா யாந்திரத்துல இருந்து வருது தேவ பூஜை தான். அந்த பெருமாள் திருவாராதனத்துக்குன்னு பண்ற அவிசு நாம அந்த அமுதுபடியை நாம பண்ணச்சே, இத பெருமாள் அமுது செய்ய போகிறார்ன்ற ஒரு புத்தியோட நாம சாப்பிட போறோம், நம் கணவன் சாப்பிட போறான், பசங்க சாப்பிட போறான்னு நினைச்சு கூடாது. பெருமாளே அது சாப்பிட போற பெருமாளுக்கு தான் இது நிவேதனம் பண்ண போறதுன்ற ஒரு பக்தியோட அந்த ஹவிஸ் எல்லாம் நம்ம இந்த தணிக்கைய நம்ம பண்ணணும்னு அர்த்தம். அது இங்க இருக்கிற மகர்ஷிகள் எல்லாமும் யஜமானன் உள்பட எல்லாரும் தேவதைக்கு சமர்ப்பிக்க வேண்டிய இந்த ஹவிஸ பக்தி ஸ்ரத்தையோட பண்ணிருக்கான், அதுல ஒன்றும் தோஷம் இல்லை. சரி, இந்த ரித்திக்குகள் சொன்ன மந்திரத்துல கணக்கு தோஷம் இருந்ததுன்னா அது ஸ்வரத்திலேயோ வர்ணத்திலேயோ விபக்தியிலேயோ எதுலையான ஒரு மாறுபாடு வந்ததுன்னாக்க அப்பவும் வந்து தேவதைகள்லாம் வாங்கிக்க மாட்டா, விபரீத பலனையும் ஏற்படுத்தும். இந்த ஸ்வரம்லாம் தப்பா சொன்னமானாக்கா மந்திரத்தை சரியா சொல்லாத போயிட்டாக்கா. ஆனா இங்க ரித்திக்காக இருக்கிற மகர்ஷிகளோ இவளோ பெரிய பிராஜ்ஞாள், இவெல்லாம் வேத மந்திரத்தையே கண்டவர்கள். அவள்லாம் அவளுடைய வாக்குலேருந்து எந்த ஒரு சமயத்திலையும் தப்புன்றதே வராது. அப்படிப்பட்ட மகர்ஷிகள்லாம் பண்ணின ஒரு ஸ்தோத்திரம், அந்த மந்திரம் உச்சாரணம் பண்ணதான மந்திரங்கள் அப்படி இருக்கச்சே ஏன் வரல? சந்தாம்சி அயாதயாமானி யோஜிதானி திருதவிரதைஹி. இல்ல, சில இதுல சமயங்கள்ல என்னன்னா விரதங்களை அனுஷ்டிக்காமல், சில சமயங்கள்ல யாகாதிகள் பண்றது இதுல உபவாசம் இருந்து பண்ணணும் அனுஷ்டிக்கணும் அப்படின்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆகையால இந்த காலம் மாதிரி காபி சாப்பிட்டு சிராதம் பண்ற மாதிரி எல்லாம் இல்லாத ஒரு கால் அந்த விரதானுஷ்டானத்துல ஏதனா ஒரு குறவு வந்துட்டோன்னு கேட்டோம்னாக்க அதுவும் இல்லை. அப்படி இருக்கச்சே ஏன் தேவதைகள்லாம் வரலன்னு இவா மொத்த பேருக்கும் ஒரு சந்தேகம். யஜமானன் கேட்கிற, அங்கன் கேட்கிற, ஏன் வரல தேவதைகள்லாம் வரலன்னு எங்களுக்கும் புரியல என்றாளா ரிஷிகள்லாம். அப்போ அங்க சதஸ்யாளா இருக்கவாளை பார்த்து, மகான்களை பார்த்து கேட்கிற, ஏன் வரல தேவதைகள்னா? இந்த மகான்கள்லாம் சொல்றாளா, அப்பா அங்க இந்த ஜென்மால நீ ஒரு தவறும் பண்ணல, நீ எல்லாம் நன்னாதான், நீ சாத்விகா கிரேசரனா இருந்துட்டு இருக்க, தர்மிஷ்டனாக இருந்துட்டு இருக்க, எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா போன ஜென்மாவில ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு. பிராக்தன மகம் எதீகே திருத்தம் அப்ரஜா, இந்த ஜென்மாந்தரத்துல பண்ணின ஒரு பாப விசேஷத்தினால நீ இப்போ குழந்தை இல்லாதவனாக நீ இருந்துட்டு இருக்க. நீ குழந்தை இல்லாதவனாக இருக்கிறபடினாலதான் தேவதைகள்லாம் வரமாட்டேன்ற, கடங்காரங்கிட்ட இருந்து வாங்கிக்க மாட்டேன்ற. ஏன்னா பிராமணெல்லாம் பறக்கச்சையே ஜாயமானோவை பிராமணா திரிபிகி ரிணவா ஜாயதேன்ற மூணு கடனோட தான் பிறக்கிறாளாம். தேவதைகளுடைய கடன், பித்ருக்களுடைய கடன், அடுத்ததாக மனுஷர்கள் ரிஷிகளுடைய கடன் சொல்றது. ரிஷிகளுடைய கடனை அத்தியனம் பண்ணி போக்கடிக்கிறோம், பித்ருக்களுடைய கடனை நன்மக்களை பெற்று அந்த பித்ருக்களுடைய கடனை போக்கடிக்கிறோம், தேவதைகளுடைய கடன்றத்தையும் பார்த்தோம்னா இந்த யாகாதிகள் யாக யஜ்ஞாதிகள் பண்ணி பஞ்சமகா யஜ்ஞாதிகள்லாம் பண்ணி போக்கடிக்கிறான்னு சொல்லிருக்கு. இப்ப நீ வந்து குழந்தை இல்லாதவனாக இருக்கிறபடினால நீ இன்னும் கடனாளியாகவே நீ இறந்துட்டு இருக்க, அதனாலதான் ஒன்னு அவ வாங்கிக்க மாட்டேன்னு சொல்றா என்று சொன்னான். சரி, இப்ப நான் என்ன பண்றதுன்னு, நீ புத்திரகாம இஷ்டி பண்ணு. அதுக்கும் யார் வேணும்னா சாட்சாத் ஹரி இருக்க, நாம கேட்டதெல்லாம் யத் யஜ்ஞ புருஷா சாட்சாத்து சாட்சாத் அபத்தியாய ஹரிர் விரதான்னு பெருமாள் கணக்கு நாம பிரார்த்திச்சுண்டோமானாக்க புத்திரசந்ததியை நமக்கு பெருமாள் கட்டாயம் ஏற்படுத்துவார். அப்போ அந்த புத்திரசந்ததியை ஏற்படுத்துறதுக்காக பெருமாள் அனுகிரகம் பண்ணச்சே
நீ பண்ற புத்திரகாமேஷ்டியில வந்து பெருமாள் அனுகிரகம் பண்ணச்சு அப்ப மீதி தேவதைகளும் வந்து அஸ்வமேதத்துல பண்ண ஆவிர்வாகத்தையும் சேர்த்து அவளே வாங்கிப்பா ஆகையால நீ புத்திரகாமேஷ்டி பண்ணி பெருமாள் விஷயமாக யாகத்தை பண்ணி நீ கணக்கு ஒரு நன்மக்கு ஒரு நல்ல குழந்தைய பெற்றெடுத்தேனாக்கு உனக்கு எல்லா க்ஷேமமும் ஏற்படும் இதெல்லாம் ஹவிசெல்லாம் தேவதைகள்லாம் வந்து வாங்கிப்பான்னு சொல்லி முடிச்சுட்டா அவரும் அங்கனும் என்ன பண்ணாருனாக்க பெருமாளை குறிச்சு யாகம் பண்ண யாகம் பண்ணி அதனால அவருக்கு பெருமாளுக்கும் ரொம்ப பிரீத்தி ஏற்பட்டது ஒரு ஹிரண்மய நபாத்திரேண சித்தமாதாய பாயசம் தஸ்மாத் புருஷ உத்தஸ்தௌ ஹேமமல்ய மலம்பரஹா அந்த யாக குண்டத்திலிருந்து ஒரு புருஷன் தோன்றின கையில ஒரு தங்க பாத்திரத்துல பாயசத்தை எடுத்துட்டு அவர் வந்தாராம் அந்த பாயசத்தை வாங்கிட்டு தான் மூந்து பார்த்துட்டு தன்னுடைய மனைவிக்கு கொடுத்து அதுக்கப்புறமா எந்த காலத்துல வந்து அவள்லாம் சேரணுமோ அந்த சேர்ந்த காலத்துல அதுக்கு அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது என்பதாக சொல்ற கர்ப்ப கால உபாவத்தே குமாரம் சுஷுபே பிரஜா அந்த பையன் எப்படி இருந்துட்டோம்னாக்க மாதாமக மனோவிரதா என்பதாக சொல்ற மாதாமகன் அவனுடைய மாதாமகன் மிருத்யு அந்த மிருத்யுவை பின்பற்றுபவனாக அவன் இருந்துட்டு இருக்கான் அதனால அவன் என்னாச்சுன்னா தர்மாம்சம் பிரகிருதியில வரைச்சே தர்மாம்சம் அதர்மாம்சம்னு ரெண்டு இருக்கு அந்த அதர்மாம்சத்துல பிறந்தவனாகவும் இருந்துட்டு இருக்கான் அதோடு மாத்திரம் இல்லாத தன்னுடைய மாதாமகனாக இருந்துட்டு இருக்கிற மிருத்யுனுடைய பழக்க வழக்கங்களை உடையவனாக ஆயிட்டான் அதனால யார பார்த்தாலும் விபரீதமாகவே நடக்க ஆரம்பிச்சுக்கிறான்னா சதசசராசன உத்யம் மிருகயோ வனகோச்சரஹா காட்டுக்கு போனாலும் கூட ராஜா எல்லாம் வேட்டையாடுறதுன்றது ராஜாக்களுக்கு ஏற்பட்ட ஒரு தர்மமான காரியம்தான் அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா அதுலயும் ஒரு தர்மம் இருக்கு வேட்டையாடுறதுலயும் ஒரு தர்மம் இருக்கு பஞ்சபஞ்ச நகாபக்ஷியாகான்னு சொல்லிருக்கு அஞ்சு நகங்களோடு கூடிய பிராணிகள்ல அஞ்சு பிராணிகள் தான் சாப்பிட தகுந்தவை மீதியெல்லாம் கூடாது அந்த மாதிரி வரச்சே குரங்கெல்லாம் வேட்டையாடக்கூடாது இந்த பிராணிகள்ல சாத்விகமான பிராணிகள் மான் குரங்கு அணில் இந்த மாதிரி பிராணிகள் எல்லாம் வதம் பண்ணக்கூடாது இதெல்லாம் ஒரு நியதி இருக்கு வேட்டையாடுறதுலயும் ஒரு நியதி இருக்கு ஆனா இவன் என்ன பண்ணுவான் இந்த வேணன்ற பையன் என்ன பண்ணுவான்னாக்க எப்ப பார்த்தாலும் இந்த சாத்விகமாக இருக்கக்கூடிய ஜந்துக்களை போய் வேட்டையாட வேண்டியது அதே மாதிரி தன்னோடு சேர்ந்து விளையாடுற பசங்களை எல்லாம் அவனை எல்லாம் எவ்வளவு கட்டப்படுத்தணுமோ அவ்வளவு கட்டப்படுத்தணும் ஆக்ரீடே கிரீடதோ பாலானு வயசான பிதாருணா பிரசஹ்ய நிரணு குரோதா பசுமார மமாரயது ராமாயணத்துல சொன்னச்சு இட்ராபு வம்சத்துல அசமஞ்ச சன்னுவத்தன் அந்த அசமஞ்ச சன்றுவன் இந்த ராஜாக்கள் அந்த குழந்தைகள் அந்த வாசல்ல விளையாடிட்டு இருக்கிற குழந்தைகள் எல்லாம் கொண்டு போய் தரையில போய் முழுக்காட்டுவான் அந்த தரையில போட்டு அமுக்கிட்டு அது திக்கு முக்காடி பிராணனை விடுறத அது வேடிக்கையா அவனுக்கு இப்படி எல்லாம் பண்ணான்னுட்டு அந்த ராஜ அதமஞ்ச சொன்ன நாடு கிடைச்சிட்டார் ராஜா ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணாருனாக்க வேணன் இருக்கான் வேணன் பண்ற காரியங்களோ எல்லாமே விபரீதமான காரியங்கள் ஒரு காரியத்தை கூட நேர பண்ணல மகா குரூரமான காரியங்கள் இதெல்லாம் பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டம் பிரஜாபதேசம் வை மோகபந்தனமாத்மனா பண்டிதோ பகுமன்யேத எதத்தா கிளேசதா கிருஹா இதுல ரெண்டு கட்டம் குழந்தை இல்லைன்றது ஒரு கட்டம் அதுக்கப்புறமா குழந்தை பறந்து அந்த குழந்தை நேரம் இல்லைன்னாக்க அது இன்னும் பெரிய கஷ்டம் அந்த குழந்தை இல்லாதையே போயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல இப்படிப்பட்ட ஒரு குழந்தை பறந்திருக்கேன்னு சொல்லிட்டு எதா பாபீயசீ கீர்த்தி அதர்மச்ச மகான்ரணம் எதோ விரோத சர்வேஷாம் எத ஆதிகி அனந்த கஹான்னு சொல்ற இப்படிப்பட்ட இந்த குழந்தையினால எல்லாரிடத்துலயும் விரோதம் வந்துடுச்சு நம்மளுடைய
புகழெல்லாம் மங்கி போயிடுச்சு. யாரும் நம்மள கேட்கறது இல்லை. இத்தனை யார் தான் இப்படிப்பட்ட ஒரு குழந்தைய குழந்தைக்கு தகப்பனா இருக்கிறத சந்தோஷமா யார் தான் நினைச்சுப்பா? எப்ப பார்த்தாலும் ராத்திரியெல்லாம் அந்த பையனை நினைச்சுட்டு நினைச்சுட்டு தூக்கமே வரலையாம். அந்த அங்கருக்கு நிர்வித்யேத கிரகான்மத்யா யத் க்ளேச நிவஹா க்ரஹாஹ. ஆமே வீடு முழுக்க ஒரே இதே விசாரம் தானா, இந்த பையன் இப்படி குரூரமா இருக்கானே, இப்படி குரூரமா இருக்கானேன்னு விசாரம் பண்றாளாம். ராஜா பார்த்தேரான், சரி இதுக்கு மேல அவனை ஒன்றும் நம்மளால பண்ண முடியல, நாம பட்டு போயிடுவோம், என்ன நடக்கிறதோ நடக்கட்டும், ஈஸ்வர சங்கல்பம் என்ன தீர்மானம் பண்ணிட்டு இருப்போம். கிரக நிசீத உத்தாய மகோதயோதயாத் அலப்த நிகிரகா அனுபலட்சிதா நிருபிஹி ஹித்வா கதோ வேணசுவம் பிரசுத்தாம். ராஜா பாத ராத்திரிக்கு ஏன் தரா, யாருண்டையும் ஒன்னும் சொல்லிக்கல, தம்பாட்டுக்கு நீள காட்டுக்கு போயிட்டு ராஜாவை எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்கல. என்ன இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துருச்சேன்னு பாக்குற. அலக்ஷயந்தா பதவியும் பிரஜாபதேகே ஹதோத்யமாக பிரத்யுபசரத்திய தே புரியும் ரிஷீன் சமேதான் அபிவந்தியாதா சிரவகான் நவேதையன் பௌரவ பஸ்திர விப்ளவம். எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்த்தா, எங்க தேடி பார்த்தாலும் ராஜாவை காணும். இந்த ராஜாவை காணுமேன்றதுக்காக கடைசியில என்ன பண்ணிட்டா, ரிஷிகள்லாம் சேர்ந்து இந்த ராஜ பத்னியின் இடத்துல வந்து சொல்லி சொல்ற, பிரகு முதலிய மகர்ஷிகள்லாம் சேர்ந்து இந்த லோகத்துக்கு க்ஷேமத்தையே விரும்புபவர்கள், ராஜா இல்லாத ஒரு தேசம் இருந்ததுன்னாக்க இதுல பெரிய க்ஷோபம் வந்துடும், திருடம்கள்லாம் அதிகமாயிடுவா, தர்மமே நிலைக்காது, எங்க பார்த்தாலும் பாபகாரியங்கள்லாம் மண்டி போயிடும், தண்டிக்கிறவா இல்லைன்னாக்க எல்லாருமே தன் இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிருவா, இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தாலாம் மகர்ஷிகள்லாம். சரி என்ன பண்றதுன்னு கொஞ்சம் தீர்மானம் பண்ணி, இப்போ இந்த பையன் வேணனா அவ்வளவா திருப்தியா இல்லை, குரூர சுபாவத்தோட இருந்துட்டு இருக்கானா, ஆகையால இவனை என்ன போய் ராஜாவா ஆக்குறதா என்னன்னு புரியாத கொஞ்சம் யோசனை பண்ணாலாம். அவனுடைய அந்த குழந்தையனுடைய அம்மாவை கூட்டு, வீரமாதரமாகூய சுனிதம் பிரம்மவாதினா பிரகிருத்திய சம்மதம் வேணம் அபிஷிஞ்சன் பதிம் புவஹா. அசம்மதம் வேணம், அவளுக்கு பிடிக்காதவனாக இருந்தாலும் கூட அந்த வேணனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டானா. அப்போ இந்த ராஜா வேணன் ராஜாவா ஆயிட்டான். ஏற்கனவே அவனுடைய சுபாவம் எல்லாருக்கும் தெரியும். இப்ப ராஜாவா வேற ஆன பிற்பாடு அவன் என்ன பண்ணிட்டான், உக்ரமான சாசனம், எல்லாம் திருடர்கள்லாம் எதனா ஒரு சின்ன திருடு பண்ணா அதுக்கு தகுந்த தண்டனைன்னு கிடையாது, எது கெடுத்தாலும் உக்ரமான தண்டனை. இதனால எல்லாரும் அப்படியே பயந்து நடுங்கிண்டு இருந்தாலும், அப்படி இருந்துட்டு இருக்கட்டு அவனுக்கு காலக்கிரமத்துல ஒரு பெரிய அகங்காரம் வந்துடும். அகங்காரம் வந்ததுனால லோகத்துல யாருமே யாகம் பண்ணக்கூடாது, அது தண்டோரா போட்டுட்டானா. பரியட்டன் ரசமாத்தாய கம்பயன் இவரோததி நயஷ்டவ்யம் நதாத்தவ்யம் நகோதவ்யம் திஜா க்வசித்து ஏவம் நியவாரயத் சர்வம் பேரி கோஷேண சர்வதா. ராஜா தண்டோரா போட்டு சொல்லிட்டார், நாளையில இருந்து யாரும் தேவதைகளை குறிச்சு யாகம் பண்ணக்கூடாது. நான் தாத்தவியம், நான் தான் பெரிய தாத்தா பிரபுன்னு சொல்லிட்டு தானம் பண்ணக்கூடாது. நான் ஹோத்தவியம், நீ அந்த அக்னிஹோத்திராதிகள்லாம் நித்தியம் யாரும் பண்ணக்கூடாது. என்ன பெரிய தண்டோரம் போட்டானா, என்ன அதுலயும் பிராமணால யாரும் பண்ணணும், ஏன்பா இப்படி பண்ணிட்ட, என்னத்துக்குன்னு. வேணஸ்யாவேட்ச முனையா துர்வத்தஸ்ய விதேஷ்டிதம் விமர்ஷ லோகம் வியதனம் கிருபயோசிஷ்ட சத்ரிணா. அப்பா இது ரெண்டு விதமா ஆயிப்போச்சு. இப்ப நமக்கு அந்த கட்டையில கொள்ளி ரெண்டு பக்கமும் கொள்ளி எரிஞ்சுட்டு இருக்கச்சு, நடுவுல ஒரு பூச்சி மாட்டின்றதுன்னாக்க எப்படி இருக்குமோ அந்த நிலை நமக்கு வந்துடுச்சு.
ராஜாவே இல்லாத இருக்கான்னு சொல்லி அந்த சன்னிவேசத்துலதான் வேணன ராஜாவா ஆக்கினோம். இந்த வேணன ராஜாவா ஆக்கினன்னா இன்னும் விபரீதமான ஒரு நிலை இப்ப வந்துட்டு, யாருமே யாகம் பண்ணக்கூடாது, யாருமே எஜ்ஜம் பண்ணக்கூடாது, ஒன்னும் பண்ணக்கூடாது, தானம் பண்ணக்கூடாது, தர்மம் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் இவன் சொல்றான்னு. இப்ப இவனோட நாம எப்படி பண்றதுன்னு தெரியாத மகர்ஷிகளுக்கெல்லாம் பெரிய சிந்தை வந்துட்டான். அந்த சிந்தையினால அவ எல்லாருமே போய் வேணகா பிரகிருத்தெய்வ கலஹா சுனீதா கர்ப்பசம்பவா, அவன் இயல்பாகவே முட்டாளாக இருந்துருக்கான். ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு, அவனை கொண்டு போய் ராஜாவா ஆக்கின உடனே இன்னும் கர்வம் ஏறி போயிடுச்சு அவனுக்கு. சரி, நாம எல்லாம் போய் அவனோட நல்லத்தனமா கேட்போம், அப்பா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, ராஜாவா இருக்கிறவன் தர்மத்தை தான் அனுஷ்டிக்கணும், அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறவாள நாம புரஸ்காரம் பண்ணி மேலும் மேலும் தர்மத்தை அனுஷ்டிக்கும்படியாக உற்சாகப்படுத்தணும், இதெல்லாம் நாம போய் அவனுக்கு உபதேசம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவா எல்லாரும் அந்த வேணம் கிட்ட போறாளாம். நிருபவித்தம் நிருபவரியணி போதைதே எத்தே விஜயாபயமகே ஆயுஸ்ரீபலகீர்த்தினாம் தபதாத விவர்தனம். நாங்க ஒரு விஷயத்த உபதேசம் பண்றோம், இந்த உபதேசத்தினால உனக்கு ஆயுர் விருத்தி ஏற்படும், புகழ் ஏற்படும், பலம் ஏற்படும், எல்லாத்துக்கும் விருத்தி ஏற்படும், அதை நான் சொல்றேன். தர்மாச்சரித பும்சாங் வாங்மன காய விருத்திபி லோகான் விஷோகானே விதரதி விதரத்யப்ய அனந்தியம் அசங்கினம். தர்மத்தை அனுஷ்டித்தமானாக்க லோகம் மட்டும் சுகப்படும், உனக்கும் தீர்காயுஸ் ஏற்படும், நல்ல சிரேயஸ் ஏற்படும், நல்ல புகழ் ஏற்படும், உனக்கு பலம் ஏற்படும், எல்லாரும் உன்னை கொண்டாடுவா. ஆகையால எத்தராஷ்டிரே புரே செய்வ பகவான் யஜ்ஞபுக் பிரபு யுஜ்யதே ஸ்வேன தர்மேன ஜனைர் வர்ணாசிரமஸ்திதை சசிய ராஜ்யோ மகாபாக பகவான் பூதபாவனா பரிதுஷ்யதி விஸ்வாத்மா திட்டதோ நிஜசாசனே. யாருடைய ராஜ்யத்துல யாக யஜ்யங்கள்லாம் பண்ணப்படுகின்றதோ, யாருடைய ராஜ்யத்துல தான தர்மங்கள்லாம் அனுஷ்டிக்கப்படுகின்றனவோ, அந்த ராஜ்யத்துல பெருமாளே கூட இருந்துண்டு சகல க்ஷேமங்களையும் ஏற்படுத்துவேர் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்குப்பா. ஆகையால நீ இந்த மாதிரி எல்லாம் தண்டோரா போட்டு இனிமே யாரும் யாகம் பண்ணக்கூடாது, யாரும் ஹோமம் பண்ணக்கூடாது, யாரும் தானம் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லாதப்பா. இதுதான் தபஸ்து, இதைதான் அனுஷ்டிக்கணும். யஜ்ஞேன யுஷ்மத்யுஷையே ஜுதாபிஹி விதாயமானேன சுரா கலாஹரே. தேவதைகளுக்கெல்லாம் பிரீத்தி ஏற்படும், அவளுக்கு பிரீத்தி ஏற்பட்டதுன்னாக்க நாம என்னென்ன பலனை விரும்புறோமோ அந்த பலனெல்லாம் நமக்கு கொடுப்ப, எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். நீ இந்த மாதிரி தர்மத்தை அனுஷ்டிக்க கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாதுப்பான்னு இவா எல்லாருமா சேர்ந்து அவனிடத்துல பிரார்த்தனை பண்ணாளா, நல்லதனமா பிரார்த்தனை பண்ணிருக்கா. இப்படி பிரார்த்தனை பண்ணாலும் கூட அவன் வேணும் சொன்னானா, வேணவுவாச்சாலிஷாபதூயம் வா அதர்ம அதர்ம தர்ம தர்மம் அதர்மே தர்மமானினஹ ஏ விருத்திதம் பதிம் ஹித்வா ஜாரம் பதிமுபாசதே. கிருஷ்ணகசிப்பு மாதிரி வார்த்தை இதெல்லாம், நீங்கெல்லாம் பாலிஷாக ஒன்றும் தெரியாத நீங்கள்லாம் பேசுறணும், யாரை பார்த்து மகர்ஷியை பார்த்து சொல்லி சொல்றாரு. அதர்மத்தை தர்மம்னு நினைச்சுட்டு நீங்க உபதேசம் பண்றங்கோ, இது எப்படி இருக்குன்னாக்க அன்னாகாரம் கொடுக்கிற புருஷனை விட்டுட்டு சாரணை நினைக்கிற ஒரு பெண் மாதிரி நீங்க பண்றது. ராஜாவா இருந்துருக்கிற நான் தான் உங்களெல்லாம் ரட்சணம் பண்ணிட்டு இருக்கவன், என்னை விட்டுட்டு தேவதைகளை பூஜிக்கணும்னு சொல்றீங்களே, இதுல என்ன நியாயம் இருந்துருக்கு? நானுவிந்தந்தி தே பத்ரம் இகலோகே பரத்ரச. இப்படி நீங்க பண்ணுங்கன்னாக்க இந்த லோகத்திலயும் உங்களுக்கு நல்லது கிடைக்காது, சொர்க்கலோகம் போனாலும் அங்கேயும் உங்களுக்கு நல்லது கிடையாது. யாரு யஜ்ஞ புருஷன்னு யாரு இருக்கு அவனிடத்துல
பக்தின்னு இப்படி பக்தியோட இருக்கணும்னு எல்லாம் எங்க சொல்லிருக்கு யார் சொல்லிட்டா ஆகையால ஒரு பர்த்திரு ஸ்னேக விதூராணம் பர்த்தாவனிடத்துல ஸ்னேகம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பெண்மணிகள் மாதிரிதான் நீ தேவதைய பூஜை பண்ணணும் இன்னும் பகவான பூஜை பண்ணணும்னு சொல்றதெல்லாம் இருந்துட்டு இருக்கு உங்களை சாட்சாத்தா ரட்சிக்கிறவன் யாரு நான் தானே என்னதான் தஸ்மான் மாம் கர்மபிகி விப்ர யஜத்வம் கதமத்தராக பலிஞ்ச மஹ்யம் ஹரத மத்தோன்யா கோ அக்ரபுமான் என்ன காட்டிலும் வேற யார் இருந்துட்டு இருக்க அக்ரதானம் பெறுவதற்கு ஆகையில எல்லாரும் எனக்கே கொடுங்கோ என்னன்னு பண்ணுங்க இவாளும் எவ்வளவோ நல்லதனமா சொல்லி பார்த்தா இனிமே ஒரு தீர்மானம் பண்ணிட்டா ஹன்யதாம் அன்யதாம் ஏஷ பாப பிரகிருதி தாரணா ஜீவன் ஜெகதசா வாசு கொடுத்தே பத்மசா த்ருவம் இனிமேல் இந்த வேணனை உயிர் உயிரோட இருக்கும்படியாக பண்ண முடியாது அதான் எல்லாரும் ஒரு தீர்மானத்துக்கு பண்ணிட்டா எல்லாருமா சேர்ந்து வேணனை சபிச்சுட வேண்டியது என்பதாக இவனுக்கு ஜீவன் இவனுடைய இந்த சரீரத்துல ஜீவன் இல்லாத போயிடட்டும் வேணன் போயிடட்டும் என்பதாக சபிச்சுட்டா நாயமர்கத்தி அசத்விருத்தா இவன் சத்விருத்தனுடையவன் இல்ல அசத்விருத்தன் இப்படி இருக்கிறவன் ஜீவிக்கிறதுக்கே இந்த லோகத்துல இருக்கிறதுக்கே தகுதியற்றவன் அவனு போய் ராஜாவா வேற வச்சுட்டு இருக்க முடியுமான் ஆகையால இவன் நிஜ ஹுங்கிருத்தின ஒரு ஹுங்காரம் பண்ணா வேணன் இல்லாத போயிட்டானான் ஆனா சுனீதா இவனுடைய மனைவி சுனீதா அவ என்ன பண்ணாள்னாக்க இந்த வேணனுடைய சரீரத்துல இருந்து இந்திரியங்கள்லாம் வெளியில போகாதபடி ஜீவன் வேணா போயிடுச்சு தமுத்கிராமந்தம் பிராணமனூத்கிராமந்தின்னு சொல்லியிருக்கு சர்வே பிராணாக அனூத்கிராமம் தமுத்கிராமந்தம் பிராணம் அனூத்கிராமதி பிராணமனூத்கிராமந்தம் சர்வே பிராணாக அனூத்கிராமந்தின்னு உபனிஷத் சொல்றது பிராண சப்தத்தினால இந்திரியங்கள் இந்த சரீரத்துல இருந்து ஜீவன் கிளம்பிட்டோம்னாக்க உச்சுவாச நிச்சுவாசத்துக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கிற பிராணவாயுவும் பின்னாடியே போயிடுறதான் அந்த பிராணவாயு போயிடுத்துனாக்க மீதி இந்திரியங்கள்லாம் மொத்த இந்திரியங்களும் கிளம்பி போயிடுறது ஒண்ணுமே இருக்கிறது இல்லைன்னு வேதம் சொல்றது இப்ப இதுல ரிவர்ஸ்ல வருது இவன் வேணும் விஷயத்துல சுனீதையினுடைய தபஸ்னால இந்த வேணனுடைய சரீரத்துல அப்படியே இந்திரியங்கள்லாம் அப்படியே இருந்துட்டு இருக்கான் பிராணம்லாம் இருந்துட்டு இருக்கான் இதை கொண்டே அவள் இப்படியே வச்சுட்டு அவளே ராஜ்யசாசனம் பண்ணிட்டு இருக்கா அப்படி ராஜ்யசாசனம் பண்ணிட்டு இருக்கச்சேதான் மகர்ஷிகள்லாம் மறுபடியும் வர அப்போ இந்த சுனீதையினுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுண்டு வேணனுடைய வலது கைய கடைஞ்சி அதுல இருந்து பெருமாளுடைய அம்சமாக இருந்திருக்கிற ஒரு மகனை பெற்றார்கள் ஒரு ராஜாவை பெற்றார்கள் என்பதுதான் இங்க விருத்தாந்தம் இந்த விருத்தாந்தத்தை தான் விதுரரும் கேட்க ஆசைப்பட்டேர் அத மைத்ரேயர் சொன்னார் அந்த விருத்தாந்தத்தை நம்ம பார்த்தோம் இந்த தினத்துல இப்ப இன்றைய உபன்யாசத்துல பாகவதம் மூலமாக மகரிஷி நமக்கு தெரிவிக்கிற விஷயம் என்னன்னாக்க குழந்தைகள்லாம் அப்பாவுக்கு வேதனை கொடுக்குற மாதிரி நடந்தக்கூடாது பெற்றோர்களுக்கு வேதனை கொடுக்குற மாதிரி நடந்தக்கூடாது அவர்களுடைய நன்னடத்தையினால எல்லாரும் கொண்டாடணுமே தவிர எல்லாரும் இந்த குழந்தைக்கு யார் அப்பாவோ யார் அம்மாவோ இவ ரத்னகர்பா மாதா இப்படிப்பட்ட குழந்தைய பெற்றவள் பெரிய பாக்கியசாலி என்றெல்லாம் கொண்டாடும்படியாக தான் குழந்தைகள்லாம் இருக்கணுமே தவிர மாதா பிதாக்களுக்கு ஒரு அவப்பெயர் வரா மாதிரி குழந்தைகள்லாம் நடந்துக்க கூடாது என்பது ஒண்ணு ரெண்டாவது என்னதான் நமக்கு ஸ்தானம் வந்தாலும் ஐஸ்வர்யம் வந்தாலும் அதனால ஒரு மதம் பிடிச்சவனாய் நாம சொல்றதுதான் சாசனம் என்கிற ரீதியில அரசர்கள்லாம் நடக்கக்கூடாது அரசர்கள்லாமும் மந்திரிமார்கள் பெரிய வித்வான்கள் மகர்ஷிகள் அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நடக்கணும் என்பதெல்லாம் தெரிவிக்கிறார் மகர்ஷி இதன் மூலமாக நமக்கும்
மாதா பிதாக்களுக்கு ஒரு நற்பெயரை ஏற்படுத்தும்படியான மக்களை நாமும் பெற்று நாமும் மாதா பிதாக்களுக்கு நல்லதையே நல்ல பெயரையே உண்டு பண்ணும்படியாக நடந்து கொள்ளணும்னு இந்த கண்ணனிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரணி சுமதே வெங்கடேஷாய வேதாந்த குரு.